ஐநா மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்பதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூயார்க்கில் இந்தியா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐபிஎஸ்ஏ அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், வறுமை ஒழிப்பு, பன்முகத்தன்மை, தெற்கு பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் ஐபிஎஸ்ஏ நாடுகள் உலகளாவிய பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக பங்கேற்று வருவதாக தெரிவித்தார். ஐபிஎஸ்ஏ நாடுகளின் வளர்ச்சி இலக்கு நிலையான வளர்ச்சி இலக்குகளாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் ஐநா அமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்பதை ஐபிஎஸ்ஏ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒருமித்த கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பிரேசில் நாட்டு வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியேரா மற்றும் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் ரொனால்ட் லமோலா ஆகியோர் கலந்து கொண்டனா்.